கிராமத்தில் இருந்து இருந்து தோட்டம் செய்து பயிர் செய்துங்க இந்த பயிர் முழுக்க அழிஞ்சி வெள்ளத்தால் தாண்டு எங்களுக்கு கிடந்துக்க இல்லாமல் நாங்கள் ஒரு திடலுக்கு வந்து ஒரு கொட்டில் அடித்து திருக்குறோம். எங்களுக்கு சாப்பாட்டால் சரியான கஷ்டமாக இருக்குது. தொழில் செய்ய ஒரு வசதி இல்லைன்னு எல்லாம் தாட்டு போட்டு ஆடு கோழி எல்லாம் அப்படி சேர்த்து போயிட்டு ஒன்று மடுக்கல்ல ரெண்டு மூணு ஆட்டை கொண்டு வச்சுட்டு ஒரு திடலில் இருக்கிறோம் நாங்கள். வணக்கம் ஐயா, நாங்கள் இந்த கல்லரிப்பு கதிரவடி கல்லரிப்பு கிராமத்தில் இருந்து வாழும் குடும்பம். நாங்கள் எல்லாம் ஆதிவாசிகள், 47 குடும்பங்களாக நாங்கள் இங்கே இருந்து வாழ்ந்து வரோம். வருஷா வருஷம் வெள்ளங்கள் இங்கே பரவுறது வளமை. அதனால் மிக கஷ்டப்பட்டு செய்த பயிர்கள்லாம் இந்த தரத்தில் கொஞ்சம் பெருவெள்ளம் வந்ததால் எல்லா பயிர்களும் அழிஞ்சி வீடு வாசலெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு எல்லாம் தண்ணி பரவி சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு ஏதோ இருந்ததை போட்டு இந்த அரசாங்கமும் கொஞ்சம் உதவி செய்திருக்கு. பெரிசாண்டு இல்லை, சாப்பாட்டு அளவுக்கு உதவி செய்திருக்காங்க. அதனால் அதை நாங்கள் வச்சு இவ்வளோகாரம் வாழ்ந்து வந்திருக்கோம். இந்த தண்ணியும் குறைஞ்சது, பெரிசாக குறைஞ்சதுன்ட்டு இல்லை, இன்னும் மேலும் தண்ணி வரப்போகுது தெரியாது. இப்படியான நிலைமையில் நாங்கள் இது வாழ்ந்து கொண்டிருக்கோம். பயிர்களெல்லாம் அழிஞ்சிட்டு இனி எங்களுக்கு காட்டில் கரையில் போய் தொழிற்சிக்கிறதுக்கும் வசதி இல்லை, எல்லாம் தண்ணி பரவிட்டு. அதனால் நாங்கள் இந்த மிக கஷ்டத்திலிருந்து கஷ்ட மத்தியிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஏதோ உங்களை ஐயன்றா எந்த ஐயமாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நாங்கள் இந்த ஆதிவாசி ஒன்றும் தெரியாத குடும்பங்கள், இதுக்கு நீங்கள் உதவி செய்யுமாறு உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். எங்களோட கல்லரப்பு கிராமம், நாங்கள் ஆதிவாசி குடும்பம். ஆனால் தண்ணி வந்து எங்களை எல்லாம் ஃபுல்லாக மூடிட்டு நாங்கள் நடுவே தான் இருக்கோம். ஆனால் கொஞ்சம் பேர் முகாமிக்கு போயிட்டுவோம், கொஞ்சம் பேர் நாங்கள் போகல, நாங்கள் இஞ்சி இருந்துட்டோம். அதால் கொஞ்சம் ரெண்டு மூணு நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சம் சாமான் தந்தது, தந்தால் அதைத்தான் நாங்கள் போட்டு சமைச்சி சாப்பிட்டு இருக்கோம். செஞ்ச பயிர் எல்லாம் அழிஞ்சிட்டு இப்போ ஆடு மாடு கோழி கொஞ்சம் நிறுவனம் தந்தா அதெல்லாம் சரி, தண்ணியில் போயிட்டு உடுப்பு இல்லை, உடுப்பு போயிது, சட்டிப்பானை இல்லை, இதெல்லாம் காலில் கூட வாட்டா இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம். மற்றது தை இந்த செஞ்ச கச்சான் சோளம் எல்லாம் தாண்டுது. இப்போ தை பிறந்து நாங்கள் செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு வசதியும் இல்லை. இப்போ தந்த அவங்க தந்த சாமானை நாங்கள் ஆக்கி எல்லா குடும்பங்களும் ஆக்கி சாப்பிட்டோம். இப்போ இனி எங்களுக்கு கஷ்டம், இனி எங்களுக்கு என்ன நிவாரணம் இது தந்தால் தான் நாங்கள் இனி சாப்பிடலாம். புள்ள குட்டிக்காரர்கள் கடும் கஷ்டம். எங்களோட வீடு நான் ஒரு மட்டை கொட்டியில் இருக்கேன். இப்போ அந்த மட்டை கொட்டிலெல்லாம் தாண்டு என்ற சாமங்குமா எல்லாம் போயிட்டு நான் மட்டும்தான் தப்பியிருக்கேன். இதால் எங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்கிற ஐயாமார் வந்து எங்களோட ஊரை வந்து பார்த்து எங்களுக்கு இதான ஒரு உதவி, எங்களுக்கு தை பிறந்து நாங்கள் பயிர் செஞ்சால் தான் நாங்கள் வாழலாம். அதுவும் எங்களுக்கு இப்போ இல்லை, எல்லாம் கைவிட்டு போயிட்டு அதை பிடுங்கி விற்றா தான் நாங்கள் திருப்பி மாறி போடலாம். இப்போ அது கூட இல்லை, எங்கள் நாங்கள் ரெண்டு கை விட்ட பொண்டு உள்ள ஆட்டம் இருக்கோம். வணக்கம் ஐயா.